ஹலோ வியூஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பின்னாடி பார்த்துருக்கிறது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒரு கட்டிடம். இது ஒன்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியாத ஒரு கட்டிடமாக இருக்குது. இதே இது ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்த கட்டிடங்களை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே இது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அரிதாக பார்த்துருப்போம். இதே ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம பார்த்துருக்கிறது வந்து ரொம்ப அரிதிலும் அரிது. மதுரை அந்த மாதிரியான இடங்களில் வந்து திருமணி நாயக்கர் மகால் இந்த மாதிரியான இடங்கள், கோவில்கள், இந்த மாதிரி கட்டிடங்களை தான் நான் வந்து பார்த்துருப்போம். ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. 2000 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். இன்றைக்கி வந்து நம்ம 2000 வருடங்களுக்கு முன்னாடி மனிதன் வாழ்ந்த ஒரு இடத்த வந்து போய் பார்க்க போகிறோம். அதில் பகுதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அந்த இடம் எந்த இடம், அது எப்படி போகணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கும் அந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கும் அப்படின்ட்டு. நானும் இப்போ 2000 வருடங்களுக்கு முன்னாடி மனிதன் வாழ்ந்த அந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போக போகிறேன். நிறைய பேர் இந்த இடங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து பார்க்காம இருந்திருப்பீங்க. அந்த பார்க்காதவங்களுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பார்த்தவங்களுக்கு இதில் நிறையா புதிய விஷயங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாங்க பயணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அலகுரில் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம மேலூர் ரோடு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னா கிடாரிப்பட்டி அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து அந்த 2000 வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்த இடத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடம் என்ன, எந்த இடம் அப்படின்றது நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் அங்கே போயிருக்க கூட செஞ்சுருப்பீங்க. போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். We'll be right back.
Audio Jungle. இருக்க நம்மளுமே இந்த அலர்வயலோட இன்னொரு பகுதி வந்து பார்த்துருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கோயில் வந்து இந்த இடத்துல இருக்குது, அலர்வயல் வந்து இந்த இடத்துல இருக்குது. நம்ம வந்து இதோட இன்னொரு பக்கத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இந்த புற்கள் பார்த்துருக்கணும் இல்லைங்களா, புல் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா இருக்குது, வீடியோவில் அப்படியே காட்டுறேன். இதோட நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லெமன் கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இதழ்களை வந்து பிடிச்சிட்டு நல்லா நசுக்கி நோந்து பார்த்தோம், இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லெமன் ஸ்மெல், ஒரு நல்ல ஒரு தைல ஸ்மெல் வந்து அடிக்குது. இது நம்ம அலர்கோயிலேருந்து அப்படியே மேலூர் ரோட்டில் வந்து வரோம். வந்தோம்னா ஒரு அரௌண்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லே இந்த சமண சின்னம் அப்படின்னு சொல்லி அழகர் மலை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய தார் ரோடு அந்த மாதிரிலாம் இல்லை, பக்கத்தில் ஒரு சின்ன கால்வாய் இருக்குது, இப்போதைக்கு தண்ணி போகலை. இந்த வழியாக தான் நம்ம வந்து அந்த சமண மலைக்கு வந்து போக போகிறோம். அதோடய வியூ நம்ம வந்து அவுட் சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். அழகர் மலையே தான், எங்கேயும் இல்லை. வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக அந்த சமணர் படுகை அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இது வந்து இந்திய தொல்லியல் துறை அது மூலிமா வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. 1958 வந்து பழங்கால நினைவுச்சின்னங்கள் அப்படின்னு சொல்லி ஆய்விடங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த போர்டை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். இதுதான் நம்ம வந்து வந்த பாதை, இந்த பாதையில் வந்தோம். இப்போ வந்து அப்படியே சமணர் படுகைக்கு வந்து நம்ம அப்படியே போக போகிறோம். இங்கே பைக் இங்கே நிப்பாட்டியிருக்கோம். அப்படி வந்து சமணப்படுகைக்கு போகிறோம். அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக அந்த பாதை எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு வரேன். நம்ம வரும்போது பார்த்துருப்பீங்க அது பைக்கில் நம்ம வந்தோம், ஒரு சிங்கிள் ஒத்தேடி பாதை மாதிரி தான் இருந்தது. இப்போ அடுத்து வந்து இந்த ஒத்தேடி பாதையிலேருந்து ஒரு கல் படிக்கட்டுகளை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த போவோம். இது வந்து நம்ம அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க இடம்.
அப்படி இந்த படிக்கட்டுகள் மேலே போனோம் அப்படின்னா நம்ம வந்து சமணர் படைக்கு வந்து போயிடலாம். படிக்கட்டு அப்படியே படிக்கட்டுலேருந்து நம்ம போவோம். ரொம்ப ஹைட்டெல்லாம் தெரில, ஆனால் படிக்கட்டு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. ஓகே, செடிகளுக்கு நடுவில் ஒரு மரத்தோட வேர் வந்து வந்திருக்கு. அந்த இடத்துல இங்கே தான் தங்கியிருப்பாங்களாண்ணே, ஏன்னா இதாக கொஞ்சம் பாதுகாப்பா. ஓகே, மேலே ஒன்றும் போகணும் போல. சமர்ப்படைக்கு நம்ம வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஏறி வந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இப்போ வந்து முன்னாடி பேச ஆரம்பிச்சிருக்கேன். சமணர் படுகையெல்லாம் முதல்ல நம்ம வந்து பார்க்கும் போது இந்த இடத்துல வந்து ஒரு நீர் தேக்கம் வந்து இருக்குது. படுகை அப்படின்னா நான் எப்படி நினச்சேன் அப்படின்னா இந்த பாறைக்கு நடுவில் வந்து நம்ம வந்து அவங்க வந்து தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். ஆனால் சமணர் படுகை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவமாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு படுக்கை அந்த ஷேப்பில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து சமணர்கள் வந்து இருந்திருக்காங்க. அந்த இடங்களை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, ஒரு செவ்வக வடிவமாக வந்து அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சமணர் படுக்கை இருக்குது. இதில் எழுதி வச்சுருக்கிறது எல்லாமே சமணர் காலத்தை சேர்ந்தது கிடையாது. நம்ம காலகட்டத்தில் மக்கள் வந்து இதில் வந்து நிறையா வந்து எழுதி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு படுகை இருக்குது. அண்டு இங்கே தெரியுற எல்லாமே, இந்த செவ்வகமாக தெரிகிற எல்லாமே இங்கே தெரியுது இல்லைங்களா, இது ஒரு படுகை. அங்கே செவ்வகமாக தெரிகிற எல்லாமே வந்து சமணர் படுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சமணர்கள் வந்து ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த இடங்களுக்கு வந்து வந்திருக்காங்க. 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த இடம் இந்த இடங்களுக்கு வந்து தங்கி இருந்து மக்களுக்கு வந்து இங்கே இருக்க ராஜாக்கள் கிட்ட அவங்க வந்து அனுமதி பெற்று இங்கே உள்ள மக்கள்கள்கிட்ட சமண மதத்தை வந்து பரப்பியிருக்காங்க. சமண மதம் அப்படின்றது வந்து இந்துக்களில் வந்து சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நூற்றாண்டுக்கு மேலே உருவான ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து புத்த மதம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சமண மதம் அப்படின்ற மதம் வந்து இங்கே இருந்திருக்கு. சமண மதத்தை சேர்ந்த மகாவீரர், அதை வந்து தோற்றுவித்தவர் வந்து மகாவீரர், அவருடைய சிஷ்யர்கள் வந்து இங்கே வந்து இருந்து அதனுடைய மதத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து நன்னெறி கோட்பாடுகளாக வந்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. சமண மதம் அப்படின்றது எப்படி அப்படின்னா அதோடய சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னா கொல்லாமை. அவங்க வந்து மாமிசம் அந்த மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிட மாட்டாங்க. எந்த உயிருக்குமே வந்து தீங்கு விளைவிக்க மாட்டாங்க. அப்படி தான் வந்து சமண மதம் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சமண மதம் வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்கள் பழமையான ஒரு மதம் அப்படின்னு சொல்லி சமண மதத்தை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி புத்த மதம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்து மதத்தில் வந்து சைவம் வைணவம் அப்படின்றதுலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து முஸ்லீம் படையெடுப்பின் பேரில் வந்து முகமதியர்கள் அவங்க வந்து முஸ்லீம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ சமணம் அப்படின்றது இந்த இடத்துல மட்டும் இல்லை, மதுரையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 16 இடங்களில் வந்து சமண குகைகள் இல்லை படுகைகள் அல்லது சமண மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து 16 இடங்கள் இருந்திருக்கு. இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த காலத்து ராஜாக்கள் வந்து சமண மதத்தை வந்து பரப்புறதுக்கு சமண கொள்கைகளில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட யானை மலை நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ ரொட்டேட் பண்ணுறேன். யானைமலை அங்கே தெரியிருந்து யானைமலை, இங்கே தெரியிருந்து கழுகுமலை. இந்த மாதிரியான மலைகள்லேயுமே வந்து சமண துறவிகள் இருந்து சமண மதத்தை வந்து மக்களுக்கு வந்து பரப்பி வந்திருக்காங்க. சமணத்துடைய கொள்கைகளை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதோடய கோட்பாடுகளை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சமணர்கள் அந்த துறவிகள் வந்து இங்கே இந்த மலை இந்த இடங்களில் வந்து இருப்பாங்களாம். இங்கேருந்து மக்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கோட்பாடுகள் நெறிகளை வந்து தெரிஞ்சுட்டு போவாங்களாம். சில நேரங்கள் சில நாட்கள் மட்டும் அவங்க வந்து கீழே போய் மக்கள் வாழ்ந்த இடங்களில் வந்து அவங்களோட கோட்பாடுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்கே வந்து நான் மகாவீரோட சிலையோ அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே பார்க்கல. நான் காட்டுறேன், மகாவீரர் சிலை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒரு குகை மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தண்ணீர் இது இருக்குது. படுக்கை அப்படின்றது இந்த இடத்துல தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 படுக்கைகள் இருக்குது.
எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே குறிப்பிடலை இந்த இடத்துல. இதெல்லாமே இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்ம வந்து எழுதுனது இங்கிலீஷில் தமிழில் அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க, அவங்கவுங்க நேம்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சமணர் படுகை மேலேயும் இருக்குது, அது போகிறதுக்கான வழி வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நம்ம வந்து போகலை. நம்ம வந்த வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதை தெரியுது இல்லைங்களா, இந்த பாதையில் தான் நம்ம வந்து வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துக்கு வந்த உடனே இங்கே வந்து மனிதர்கள் வந்து ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உள்ளே வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி இந்த இடங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க, எப்படி இப்போயே நம்ம வரும்போதே ஒரு ஒற்றடி பாதையில் நம்ம டூ வீலரில் வரோம், ஒற்றடி பாதையில் தான் வர வேண்டியிருக்கு. அந்த காலகட்டங்களில் மின்சாரம் இல்லாத டைமிங்கில், வாகனங்கள் இல்லாத டைமிங்கில் எப்படி இந்த மாதிரியான இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சி இங்கே வந்து அவங்க வந்து தங்கினாங்க, அவங்களோட முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா மக்களுக்கு வந்து தன்னுடைய கொள்கைகள் வந்து பரப்பணும், மக்களுக்கு வந்து ஒரு நெறிமுறைகளை வந்து கொண்டு செல்லணும் அப்படின்றத ஒரு பெரிய நோக்கத்தில் வந்து அவங்க வந்து துறவரம் மேற்கொண்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு இங்கே வந்து தங்கியிருந்து மக்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை நினைக்கும் போதே முதல் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது, இது ஒரு முக்கியமான காரணம் நம்ம இங்கே வந்ததுக்கு. இது போன்ற சமணர் படைகளுக்கு நம்ம வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வரும்போது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கிது. மதுரையில் வந்து சுற்றுலாத்தலங்கள் இல்லை, ஒரு பீச் இல்லை, ஒரு மிகப்பெரிய பூங்காக்கள் இல்லை, அந்த மாதிரியான நிறையா சொல்லும் நபர்களில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். ஆனால் ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு மலைத்தலங்கள் இருக்குது, அங்கே வந்து 2000 வருடங்களுக்கு முன்பே வந்து மனிதர்கள் இருந்தாங்க, இந்த இடத்துல வந்து இருந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து டாக்குமெண்டட் ப்ரூஃபே இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கும் போது எனக்கு அந்த ஆர்வம் இந்த இடத்துக்கு வரணும், இதை வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ளே வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களுக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து நான் முன்பு சொல்ல அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ், வேலை, வீட்டுடைய ப்ரெஷர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து மறந்து இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்மமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகும்போது நம்மளுக்கு அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகுது. ப்ளஸ் ஓவரால் இந்த மவுண்டனுடைய வியூ, இதில் ஏறி வரும்போது கிடைக்கக்கூடிய அந்த காற்றுகள், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை வந்து தருது. இந்த இடமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்க அந்த குளத்தினுடைய தண்ணீர், அதோடைய காற்று வந்து வெளியில் வர்றதுனால நம்மளுக்கு வந்து நல்ல இந்த இடம் வந்து இப்போ இங்கே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாலாம் இல்லை, நல்ல குளுக்குழுன்னு இருக்குது. ஏன் சமணத்துறவிகள் வந்து இந்த மலை இது போன்ற இந்த இடங்களை வந்து தேர்ந்தெடுத்து இங்கே வந்து இருந்தாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தொலைவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ப்ளஸ் மலையுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பகல் நேரங்களில் வந்து வெயில வந்து அதிக அளவில் வந்து வெளியிடாமலும், இரவு நேரங்களில் வந்து இப்போ இது வந்து ஒரு வெட்ட வெளியாக இருக்குது, இந்த இடத்துல வந்து குளிர்ந்த காற்று வந்து நிறையா வரலாம். அப்படி வரும்போது பாறைகள்லேருந்து சரியான அளவில் வந்து வெப்பம் வந்து கிடைக்கிறதுனால இது வந்து மனிதர்கள் வந்து வாழ ஒரு தகுந்த ஒரு இடமாக வந்து அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க. இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலே வந்து மிகவும் அறிவுபூர்வமாக இப்போ உள்ள பல டெக்னாலஜிஸை காட்டிலும், நம்ம கீழெல்லாம் பார்த்துருப்போம், பல டெக்னாலஜிஸை காட்டிலும் நல்ல பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய மண்ணில் வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரியான பழம்பெருமையான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது இந்த சமணம் இந்த படுகைகளை வந்து நம்ம வந்து பார்வையிடணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மேலும் இது போன்ற சமண படுகைகள் மற்றும் மதுரையை வந்து சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகசிகாமணி. நன்றி, வணக்கம்.